ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை மீண்டுமாய் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கப் போகிறோம். புலம்பல் 3:22-23. புலம்பல் 3:22-23 வாசிக்க கேட்கலாம். நாம் நிர்மலமாகாமல் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உண்மை பெரிதாய் இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த புலம்பல் 3:22 வாசிக்கும் பொழுது நான் நிர்மலமாகாமல் இருக்கிறது அது உம்முடைய சுத்த கிருபையே அப்படின்னு சொன்னால், நாம் வாழ்கிறது, நிற்கிறது, நம்முடைய வாழ்க்கையின் பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது, நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே அது கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அது கர்த்தருடைய சுத்த கிருபை. புதிய கிருபையினாலே கர்த்தர் புதிய ஆண்டிலே உங்களை நிறைவாக்குவாராக. இந்த 2017 உங்களுக்கு ஒரு புதிய கிருபைகளினாலே கர்த்தர் உங்களை நிறைவாக்குவாராக. கிருபை என்கிறது தேவனுடைய இரக்கங்கள், கர்த்தருடைய இரக்கங்கள், அவருடைய மனதுருக்கம், அவருடைய அன்பு, அது பெரிதாயிருக்கிறது. கிருபை, இரக்கம், அவர் தன் ஜனத்தின் மேல் காட்டுகிற அன்பு, அது இரக்கமாய் மனதுருக்கத்தோடு தன் ஜனத்தை பார்க்க முடியாது. அவர் இறங்குகிற மனசு, அவர் தயவு காட்டுகிற ஒரு மனசு, அவர் தன் ஜனத்தின் பாவங்களையும் பாராதபடிக்கு, தன் ஜனங்களின் மீறுதல்களை பாராதபடிக்கு, தன் ஜனம் செய்கிற எல்லா விதமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பாராதபடிக்கு அவர் தன் ஜனத்தை தன் பிள்ளைகளாய் ஆண்டவர் பார்க்கிறார். மனதுருக்கத்தோடு பார்க்கிறார், இரக்கமுள்ளவராய் பார்க்கிறார், அன்புள்ளவராய் பார்க்கிறார். ஆகையினால்தான் அவருடைய மனதுருக்கம் பெரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். மீண்டுமாய் புலம்பல் 3:22 வாசிக்க கேட்கலாம். நிர்மலமாகாமல் இருக்கிறது, கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நம் மனிதனுடைய இரக்கத்தை நாடவில்லை அல்லவா? நம்முடைய அதிகாரிகளின் இரக்கத்தை நாடவில்லை அல்லவா? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பெரிய பணக்காரனோ, ஒரு பெரிய தொழில் அதிபரோ, இல்லாவிட்டால் பல காரியங்களுக்கு அதிகாரியா இருக்கிறவனையோ, அவனுடைய இரக்கங்களையா நீங்கள் நாடினீர்கள்? கடந்த வருடம் முழுவதும் அவருடைய இரக்கங்கள் அல்லவா உங்களை நடத்தினது? நீங்கள் புது வருடத்திற்கு கடந்து வந்ததே அவருடைய கிருபைதானே. அப்படி இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு சிலர் செய்யும் உதவிகளுக்கு, காட்டும் அன்புக்கு, காட்டும் கருணைக்கு, காட்டும் இரக்கங்களுக்கு முடிவு வந்துவிடும். அவர்களுடைய சொல்லுக்கு, மற்றவர்களுடைய சொல்லுக்கு, மற்றவர்களுடைய காரியங்களுக்கு கேளாமல் போகும் பொழுது அவர்களே முடிவு பண்ணிடுவாங்க, போதும் இவர்களோடு கூட இருக்கிற அந்த உறவு போதும், இவளுக்கு நாம் கொடுத்த அந்த வாக்கு நிறைவேற்றாவிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்கள் முடிவே முடியாது. 2017 2020 வந்தாலும், 2025 வந்தாலும், நீ எவ்வளவு நாட்கள் இந்த பூமியில உயிரோடு வாழ்கிறாயோ, உன் குடும்பம் எவ்வளவு நாட்கள் உயிரோடு வாழ்கிறதோ, அவ்வளவு நாட்களும் கர்த்தருடைய இரக்கங்கள் முடிந்து போவதே கிடையாது. ஒருவேளை உடைய வாழ்க்கையில், உடைய குடும்பத்தில் பல காரியங்கள் குறைந்து போகலாம், ஆனா கர்த்தருடைய இரக்கங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் என்ன சொல்கிறது? அவைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது. அப்படி இரக்கங்கள் என்னவாய் இருக்கிறது? காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. காலையில ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பனித்தூரல், காலையில நீங்க எழுப்புனீங்கன்னா பாருங்க, அவ்வளவு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த காலைதோறும் அது புதிதாக இருக்கிறதா? காலைதோறும் உன்னுடைய உண்மைத்துவம் அது பெரிதாக இருக்கிறதா? கர்த்தர் சத்தியம் உள்ளவர் அல்லவா? கர்த்தர் சொன்னதை செய்கிறவர் அல்லவா? அவர் பொய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனமாறுகிற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் அல்லவா?
இந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனாகிய கர்த்தர் பலமுறை அவருடைய உண்மைத்துவத்திலே அவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையில உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். அவர் சத்தியத்தில் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அவருடைய சத்தியம் ஒரு நாளும் மாறவே மாறாது. வேதம் சொல்லுகிறது அவருடைய உண்மைத்துவம் பெரிதாய் இருக்கிறது. அப்படி இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. புதிய இரக்கங்களினாலே கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களை முடிசூட்டுவாராக, உங்கள் குடும்பத்தை முடிசூட்டுவாராக, நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் இருப்பதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து 23 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். அவரிடத்தில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பங்கு என் ஆத்துமா சொல்லும். அவர்தான் எனக்கு எல்லாம். அநேக பேர் மனுஷனை நம்பி வாழுகிறார்கள். ஆகையால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரின் மேல் நீ பற்றுதலாய் இருப்பது அது உனக்கு நலமாக இருக்கும். அநேக பேர் சொல்லுவாங்க, மண்ணு குதிரையை நம்பி ஆற்றுல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆகினால மனுஷனை நம்பி, பணத்தை நம்பி, பொருளாதாரத்தை நம்பி, படிப்பை நம்பி, உன் ஸ்கில்லு டேலண்ட்டை, உன் பின்னணி, உன் இன்ஃப்ளூவன்ஸு, எனக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எனக்கு பின்னால் இருக்கிறாங்க, எனக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பி சொல்லி வாழ்கிற உன் வாழ்க்கை மாற வேண்டும். அப்படி என்று சொன்னால் கர்த்தரே என்னுடைய பங்கு, நான் அவரை நம்பி இருக்கிறேன், அவரே எனக்கு உதவி செய்வார், அவரே எனக்கு சகாயம் பண்ணுவார், அவரை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி. சங்கீதம் 103 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 103 சங்கீதம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி, உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, கிருபையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி உன் பிராணனை கர்த்தர் அழிவிலிருந்து மீட்டெடுக்கிறவராய், நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிறவராய். என் தேவனுடைய பாதுகாக்கிற கரம் அப்படின்னா இரக்கங்களினால் நன்மையினால் கர்த்தருனை புதிதாக்குகிறவர். இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம், எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 36 வசனம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசியின் புத்தகம் 36:26 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் இருதயத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, என்ன கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு உங்களுக்கு நான் புதிய இருதயத்தை கொடுப்பேன், சதையான இருதயமாய் அதை மாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் கல்லான இருதயங்களை கர்த்தர் நீக்கி போடுகிறவர். ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். அநேக பேர் சொல்லுவாங்க, அப்படியே இருதயம் கல்லா இருக்கிறது, ஐயோ அது மாறாது, அதை மாற்றுவதற்கு ஒரு ஆளால் முடியாது, அந்த பழக்கத்தை எப்படி மாற்றுவது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துல 36:26 வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு, புதிய ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன், உங்களுக்கு நான் கொடுப்பேன், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என்னுடைய ஆவியை நான் வைத்து, உங்களை என் கட்டளையில் நடக்கவும், உங்களை என் கட்டளையில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும், அவைகளின்படி செய்ய பண்ணுவேன், அவைகளின்படி நான் செய்ய பண்ணுவேன். நல்லா கவனிக்க வேண்டிய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு புதிய இருதயத்தை கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு, சதையான இருதயத்தை கர்த்தர் கொடுத்து அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இருதயம், ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு இருதயத்தை. ஹல்லேலூயா. ஆகினால்தான் தாவீதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றமானவன் தாவீது அப்படின்னு சொன்னால், தாவீது எவ்வளவு தவறான காரியங்களை ஒருவேளை செய்தாலும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றமானவன். ஏனென்று சொன்னால் கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சகலத்தையும் புதிதாக்குவார். இந்த வருடத்தில் பல நன்மைகள் உங்களை தேடி வரும், பல ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும்.
கர்த்தருடைய சொந்தத்தில் ஒப்புக் கொடுங்கள். கண்ணில் மூடி ஜெபம் பண்ணலாம். பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகம், நம்முடைய பலத்த கரத்தின் வல்லமை இவர்களின் மேல் புறப்பட்டு கடந்து வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நீர் பேசி நீர் அல்லவாண்டவரே, புதிய பலனை நான் கொடுப்பேன், புதிய இரக்கங்களினால் நான் உங்களை புதிதாக்குவேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் புதிய இருதயத்தை கொடுப்பேன். என் கர்த்தர் இந்த நாளிலே சகலத்தையும் செய்ய வல்லவர், மாற்ற வல்லவர், ஆண்டவரே பல காரியங்களை உருவாக்க வல்லவராயிருக்கிறீர். வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தை உணர்வார்களாக, தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக, கர்த்தருடைய அதிசயங்களை பெற்றுக் கொள்வார்களாக, கர்த்தருடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த வருடத்தில் அவர்களுக்காய் வைக்கப்பட்டதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்களாக, சுதந்தரித்துக் கொள்வார்களாக, அடைந்து கொள்வார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேவனே, உந்தன் பாதப்படி வந்திட்டே சேர்ந்திட்டே. தேவனே, உந்தன் பாதப்படி வந்திட்டே சேர்ந்திட்டே. சமூகமே என் தீபமே, நான் நம்பிடும் என் புகழிடமே. உந்தன் சமூகமே என் தீபமே, நான் நம்பிடும் என் புகழிடமே. தேவனே, பாதப்படி வந்திட்டே சேர்ந்திட்டே. தேவனே, உந்தன் பாதப்படி வந்திட்டே சேர்ந்திட்டே. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 மணி முதல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை தோறும் சுகமளிக்கும் ஆராதனையும் நடைபெறும். நேரம் மாலை 7:30. தேவ செய்தி அளிப்பவர்கள் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ் மற்றும் சகோதரி ஆஷா கிறிஸ்டோபர். அன்பானவர்களே, இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அட்ரஸ் ரெவரன் கிறிஸ்டோபர் தேவதாஸ், ஜெகவா ஜீரே, ஏஜி சர்ச், ஈஜிபுரம், விவேக் நகர் போஸ்ட், பெங்களூர் 47, லேண்ட்லைன் 0802571213, செல்போன்
9886379253. Email devadaschristopher@gmail.com.